சூர்யா சார் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார் எமோஷனலான ஒரு ஆர்டிக்கல் அபவுட் அதில் வந்து பசங்களை வளர்க்குறத பற்றி நிறைய விஷயங்கள் இருந்தது ஸோ சூர்யா சார் ஆஸ் அ ஃபாதர் எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க ஆஸ் அ ஃபாதர் இது நான் சும்மா ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறதுக்காக சொல்லலை பட் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர் இப்போ கூட நான் கார்த்தி படத்துக்கு வி ஹவ் கம் அவுட் ஸ்டேஷன் ஃபார் ஷூட்டிங் ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அவுட் ஸ்டேஷன் படம் பண்ணுறேன் இது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது ஸோ இந்த ஃபுல் ஃபிஃப்டீன் டேஸ் இது ஃபர்ஸ்ட் டைம் நான் குழந்தைகள் விட்டுட்டு அவங்க அம்மா இல்லாமல் ஃபிஃப்டீன் டேஸ் இருக்காங்க ஸோ ஈவன் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் சூர்யா சென்னையில் ஷூட் பண்ணுறாங்க ஸோ வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்துடுவாங்க சிக்ஸ்லேருந்து நைட் வரைக்கும் அந்த பசங்க கூட இருக்காங்க பசங்களுக்கு பசங்களுக்கு ஹீ ஃபீட்ஸ் தெம் தூங்க வச்சுக்கிறாங்க ரெண்டு மூவிஸ் கூட்டிகிட்டு போனாங்க தென் நிறைய விஷயங்கள் ஹீஸ் அ பர்ஃபெக்ட் ஃபாதர் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே எது இருந்தாலும் அது கேலண்டரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த டேஸ் ஷூட் பண்ண மாட்டாங்க மே மாதம் ஷூட் பண்ண மாட்டாங்க ஏன்னா தட் இஸ் வெக்கேஷன் டைம் ஸோ இது ஹீஸ் ஆல்சோ டூயிங் இட் ஏன்னா அவங்களுக்கு சூர்யா லவ்ஸ் சில்ட்ரன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்கங்க எனக்கு சுற்றி இருக்கிற பீப்புள் சொல்லுவாங்க தட் உங்களை பார்த்துட்டு என் வைஃப் சாண்டப் போடுறாங்க நீங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு ஹீ இஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்